Convert each of the following to a simple fraction. So first example பார்த்தீங்கன்னா 2 1/2 divided by 5/7. So in the numerator part பார்த்தீங்கன்னா ஒரு mixed fraction கொடுத்திருக்காங்க. Denominator partum பார்த்தீங்கன்னா again ஒரு fractional part கொடுத்திருக்காங்க. So இந்த மாதிரி complex fraction இருக்கும்போது ஒரு condition இருக்கு. So இந்த condition பாருங்க. To change a complex fraction to a simple fraction, we proceed as and. So இங்க நீங்க பார்த்தீங்கன்னா numerator part ஒரு fractional part, denominator part ஒரு fractional part. So நம்மளோட எக்ஸாம்பிள்ல நியூமரேட்டர் வந்து ஒரு மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனா கொடுத்தாங்க. அது வந்து நம்ம இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணும்போது மறுபடியும் அது வந்து ஒரு ஃபிராக்ஷனல் பார்ட் ஆகும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை as it is எழுதுறீங்க. உங்களோட நியூமரேட்டர் பார்ட் as it is எழுதுறீங்க. இந்த ஃபிராக்ஷனல் பார்க்கு பதிலா டிவிஷன் சைன் வந்து ரீப்ளேஸ் பண்றீங்க. உங்களோட டினாமினேட்டர் பார்ட் அகைன் ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு பாருங்க, அதையும் வந்துட்டு இங்க எழுதுறீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் டிவைட் பை செகண்ட் ஃபிராக்ஷன். சோ நியூமரேட்டர் பார்ட் டினாமினேட்டர் பார்ட் எழுதுறீங்க. Then the first fraction as it is எழுதிட்டு இந்த division symbol பதிலா multiplication replace பண்ணும்போது இந்த numerator part and denominator part வந்து interchange ஆகும். Multiplication sign வந்து replace பண்ணும்போது so divisionக்கு பதிலா multiplication replace பண்ணிருக்கோம். numerator வந்து denominatorல எழுதிருக்கோம், denominator வந்து numeratorல எழுதிருக்கோம். provided symbol change ஆகும்போது மட்டும்தான். so same procedure தான் நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். இது எப்படி எழுதுவேன், இது நியூமரேட்டர் பார்ட் 2 1/2ன்றது அது as it is எழுதுறீங்க 2 1/2. தென் இந்த ஃப்ராக்ஷனல் பார்க்கு பதிலாக டிவிஷன் சைன் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். டினாமினேட்டர் பார்ட் இந்த செகண்ட் ஃப்ராக்ஷனை வந்து இங்கே நம்ம எழுதுறோம், which is 5/7. தென் ஈக்குவல்ஸ் இந்த மிக்ஸ்டை வந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணும்போது ப்ரொசீஜர் தெரியும். ஸோ இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ வர ஆன்சரை இந்த நியூமரேட்டர் பார்ட் கூட ப்ளஸ் பண்ணுவீங்க. ஸோ 2 × 2 is 4. 4 கூட +1, இங்க நியூமரேட்டர் வந்து 1 இருக்கு. சோ +1 ஆட் பண்ணும்போது 5/2. தென் இந்த டிவிஷன் சைன் போட்டுக்கோங்க. தென் 5/7. சோ ஃபிராக்ஷன் தென் டிவைட் பை மறுபடியும் ஒரு ஃபிராக்ஷன். சோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது நம்ம சொல்லிடுறோம் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ரீப்ளேஸ் பண்ணனும். சோ அதுக்கான ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா which is 5/2. இது ரீப்ளேஸ் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் சைன் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். சொன்னால் டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் ரீப்ளேஸ் பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் பார்ட் வந்து கெட் இன்டர்சேஞ்ச் சொன்னோம். ஸோ இங்கே வந்து இது நியூமரேட்டர் ஆகிடும், இந்த நியூமரேட்டர் வந்து இங்கே டினாமினேட்டர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது டேரக்டாக நியூமரேட்டர் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும், டினாமினேட்டர் டினாமினேட்டர் வந்து மல்டிப்ளை பண்ணும். பட் இதை மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சலிங் வந்து அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இங்கே நியூமரேட்டரில் 5 இருக்குது, டினாமினேட்டரில் 5 இருக்குது. so 5 1 time 5, then 5 1 time 5. fifth tableல வந்து 5 times tableல cancel out பண்ணிருக்கோம். so remaining பாத்தீங்கன்னா 1 × 7 is 7 divided by 2 × 1 is 2. so 7/2 இருக்கு. இத வந்து நம்ம mixed ஆ கன்வர்ட் பண்ணலாம். so இத mixed ஆ கன்வர்ட் பண்ணும்போது 7 divided by 2 3 times ஆகும். 2 3 is 6. then இத subtract பண்ணீங்கன்னா you'll get 1. so 7/2 or இதை நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னா 3 1/2. இது ஆன்சர். Thank you so much for watching this video.